திருவருகை கால சிந்தனை. திருவருகை கால சிந்தனை. புலருகின்ற புதிய நாளில் தமிழ் எஃப்எம் வழியாக இறைவார்த்தையை கேட்க ஆயத்தமாகியிருக்கும் அன்பு நெஞ்சங்களை உங்களுக்கு ஆண்டவர் ஜீஸ்வரின் பேராலே இனிய நல்வாழ்த்துக்கள் கூறி நிற்கின்றேன். இன்று நாம் தியானிக்கப் போகின்ற இறைவார்த்தை பகுதியானது எஸ்ஆயா 54:8. பொங்கியலும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றுமுள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை இந்த காலை வேளையிலே ஆழமாக நாம் கேட்கின்ற பொழுது நாம் எம்மீது கடவுள் கோபமாக இருக்கின்றபடியால் அதிகமான தண்டனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எமது வாழ்வில் நிகழ்கின்றன என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். நாம் என்ன செய்தோம் என்பதை மறந்து கடவுள் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பங்களை விளைவிக்கின்றார் என்று உடனே கடவுள் மீது பழியை போடுகின்ற மக்களாக நாம் பல முறை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். துன்பங்கள் வருகின்ற பொழுது உடனே எம்மை கடவுளை நோக்கியே செல்ல வைக்கின்றது எம்முடைய உள்ளம். அதே நேரத்தில் பழியையும் அவர் மேலேயே போட வைக்கின்றது. ஆனால் நாம் என்ன செய்தோம் என்று பார்ப்பதற்காக இந்த வார்த்தையின் பின்னணிக்கு நாம் செல்ல வேண்டும். பொங்கியலும் சீற்றத்தால் கடவுள் கோபம் கொண்டார் இல்லை என்று இல்லை, இவ்வாறு தான் மக்கள் இஸ்ரேல் மக்கள் விளங்கிக் கொண்டார்கள். ஆகவே இவ்வாறு இந்த இறைவார்த்தை பகுதி எழுதப்பட்டிருக்கின்றது. அவருடைய கோபமானது இமைப்பொழுது, இமைக்கின்ற பொழுது நேரம் மட்டுமே அவருடைய கோபம் இருந்திருக்கின்றது. ஆனால் பிரியமானவர்களே, அவருடைய அந்த பேரிரக்கத்தை, அந்த என்றுமுள்ள பேரன்பை, அவருடைய இரக்கமும் பேரன்பும் எம்மை சூழ்ந்து சுடர்கின்ற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். கடவுள் அவருடைய பேரன்பால் எமக்கு இரக்கம் காட்டுவார். ஆகவே நாம் படுகின்ற துன்பங்கள் கடவுள் எம் மீது கோபமாக இருக்கின்றார் என்று நாம் நினைத்து கொண்டால் அது இமைப்பொழுது மட்டுமே. ஆனால் கடவுளுடைய ஆசீரை அன்பை நாம் என்றுமுள அன்பாக பார்க்கின்ற பொழுது பிரியமானவர்களே, எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது. ஆகவே கடவுள் எமக்கு துன்பங்களை தருவது இல்லை, எம்முடைய செயல்களே எமக்கு திரும்ப பக்க விளைவாக பல மடங்காக எம்மை நோக்கி வருகின்றன. கடவுள் கூறிய வழிகளை விட்டு நாம் சென்று எமக்கானதை நாம் பற்றி எடுக்கின்ற பொழுது அது எம்மிலே பற்றி எரிகின்றது. நாம் பாவங்களை பற்றி பிடிக்கின்ற பொழுது அது எம்மை நோக்கி திரும்பி வருகின்றது. எனவேதான் கடவுள் அவற்றை விலக்கி வாழ சொல்லுகின்றார். எனவே அந்த சீற்றமானது, கடவுளுடைய சீற்றமானது பெரும் அழிவு போல எமக்கு தோன்றினால் நாம் என்ன செய்தோம் என்று எம்மை கேட்டு பார்க்க வேண்டும். எமக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது என்று நாம் ஆளை எமக்குள்ளே சென்று ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே தெளிவு பிறக்கும். நாம் எம்முடைய பாவத்தில் அதிகமாக கவனம் செலுத்தாமல் கடவுளுடைய பேரன்பை நாம் பார்க்கின்ற பொழுது, அவருடைய இரக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பாவம் செய்யும் தருணங்கள் அல்லது பாவம் செய்ய தூண்டும் காரணிகளை நாம் தள்ளி வைக்கின்றவர்களாக, அதிலே எம்மை ஈடுபடுத்தாதவர்களாக மாறிவிடுகின்றோம். அத்தகைய அன்பு கடவுள் அன்பு, நாம் அதற்குள் செல்ல வேண்டும். எனவே இத்தகைய சிந்தனையோடு இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்கள் செயல்களினால் விளைந்த பாவம் உம் தகுதியற்ற அடியார்களாகி எங்களை துயரத்தில் ஆழ்த்துகின்றது. எனவே உம் ஒரே மகனின் மீட்பு அளிக்கும் வருகை எங்களை மகிழ்விக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். திருவருகை கால சிந்தனை. திருவருகை கால சிந்தனை. So this is Christmas. வழங்கியவர் அருட் சகோதரர் ரீகன் லோகு அவர்கள்.